வீட்டிலிருந்து தீபாவளியை கொண்டாடுங்கள் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் கோரிக்கை சிறைச்சாலைகளில் இன்னுமொரு கொரோனா கொத்தணி ஆபத்து எச்சரிக்கும் சிறைச்சாலை ஆணையாளர் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தப்பட்ட வைத்தியருக்கு கொரோனா தொற்று உறுதி நாட்டில் இதுவரை நானூற்று அறுபது போலீஸ் அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று அஜித் அஜித்ரோகட அமெரிக்க தேர்தலில் ஏற்பட்ட திருப்புமுனை சீனாவின் பகிரங்க அறிவிப்பு தாய்க்கு பிறந்தவர்கள் அரசில் இருந்தால் உடன் வெளியேறுங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ள சாணக்கியன் உள்நுழையவோ வெளியேறவோ அனுமதி இல்லை போலீஸ் பேச்சாளர் திட்டவட்டம் மாரவிளவில் தாய் மற்றும் இரு குழந்தைக்கு கொரோனா ரஷ்யாவின் ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டது பதட்டத்தில் எல்லைப்பகுதி பகிரங்க மன்னிப்பு கோரிய நாடு தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் அனைவரும் வீட்டிலிருந்து அமைதியாக கொண்டாட வேண்டுமென வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் பதினான்காம் தகுதி இந்து மக்களால் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்று மிக வேகமாக பரவி வருகிறது கொரோனா தொற்று நோயினால் பல இறப்புகளும் அடுத்தடுத்து ஏற்பட்டு வருகின்றன இந்நிலையில் தீபாவளி பண்டிகைக்காக பொதுமக்கள் பெருமளவில் ஒன்று கூடும் பொழுது இந்த நோய் எமது பிரதேசத்திலும் தீவிரமாக பரவும் வாய்ப்புள்ளது எனவே இத்தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் அனைவரும் வீட்டிலிருந்து அமைதியாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதன் மூலம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினர் உற்றார் உறவினர் நண்பர்கள் அயலவர்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவே நாம் அனைவரும் சமூக பொறுப்புடன் அமைதியாக வீட்டிலிருந்து எமது இத்தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவோம் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டிலுள்ள சிறைகளில் அதிகளவான கைதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதனால் இன்னும் ஒரு கொரோனா குத்தணி உருவாவதற்கான ஆபத்து காணப்படுகிறது என சிறைச்சாலை ஆணையாளர் சந்தன எகநாயக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொரோனா அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளமை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக சந்தன எக்கநாயக்க மேலும் கூறியதாவது சிறைச்சாலைகளுக்கு கைதிகள் மாற்றப்படுவது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது சிறைகளில் உள்ளவர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று எவ்வாறு ஏற்பட்டமை என்பது தொடர்பாக மேலதிக விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றன அத்துடன் உள்ள பெரும்பாலான பெண்கைதிகள் இதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றனர் மேலும் சிறைகளில் கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பாக நூற்று ஒன்பது வழக்குகள் பதிவாகியுள்ளன அவை வெளிகடம் மற்றும் போகம்பர சிறைகள் ஆகியவற்றிலேயே பதிவாகியுள்ளன அதில் வெளிகட சிறைச்சாலையில் மாத்திரம் தொன்னூற்று ஒன்பது பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருந்தனர் அத்துடன் சிறைச்சாலையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமையினால் சிறை வைத்தியசாலை கொரோனா சிகிச்சை மையமாக பராமரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதேவேளை மட்டுப்படுத்தப்பட்ட வசதிகளுக்குள் அதிகமான மக்கள் வரையறுக்கப்பட்ட இடங்களில் தங்க வைக்கப்படுகின்றமையினால் மீண்டும் ஒரு கொரோனா குத்தணி உருவாவதற்கு வாய்ப்புள்ளது எனினும் சிறைச்சாலைகளுடன் தொடர்புடைய அபாயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த வலுவான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றார் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் மூன்று வைத்தியர்கள் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் ஒரு வைத்தியருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருகோணமலை பொது வைத்தியசாலையின் படிப்பாளர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று திருகோணமலை பொது வைத்தியசாலையின் படிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த வைத்தியருக்கு தொற்று செய்யப்பட்டதை அடுத்து அவ்வைத்தியருடன் தொடர்புகளை பேணி வந்த மூன்று வைத்தியர்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலை விடுதியில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர் இந்நிலையில் மூவருக்கு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் ஒரு வைத்தியருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் குறித்த வைத்தியரை ஐடிஎச் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் படிப்பாளர் ஜகத் விக்ரமரத்ன கூறியுள்ளார் இவ்வைத்தியர்கள் மகப்பேற்று பெண் நோயியல் பிரிவில் கடமையாற்றி வந்தவர்கள் என தெரிய வருகிறது நாட்டில் இதுவரை நானூற்று அறுபது போலீஸ் அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் மேலும் கொரோனா தொற்றுக்குள்ளான ஆறு போலீஸ் அதிகாரிகள் குணமடைந்துள்ளதுடன் இருநூற்று ஐம்பது பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முன்னூற்று ஐந்து போலீஸ் அதிகாரிகள் தனிமைப்படுத்தலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இந்நிலையில் மேல் மாகாணத்தில் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகும் போலீஸ் அதிகாரிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் மூவர் பொலிஸ்மா அதிபரால் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் அதிபர் அஜித் ரோஹன மேலும் குறிப்பிட்டுள்ளார் நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக செய்திகள் வெளியாகியும் சீனா இதுவரை வாழ்த்து தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் வெளியிட்டுள்ள சீன வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் வாங் வென் ஜோ பைடன் தேர்தலில் வென்றதாக ஊடகங்கள் தான் செய்தி வெளியிட்டு வருகின்றன அதிபர் தேர்தல் முடிவுகள் அந்த நாட்டின் சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளின்படிதான் அறிவிக்கப்பட வேண்டும் இதுவரை அவ்வாறு அறிவிக்கப்படவில்லை இதனால்தான் சீனா அரசு சார்பில் எந்த வாழ்த்து செய்தியும் வெளியிடப்படவில்லை என்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்தும் சீனாவுக்கு எதிராகவே கருத்து தெரிவித்து வந்தார் இதனால் இரு நாட்டுக்கும் இடையேயான வர்த்தகம் பாதிக்கப்பட்டது ஜோ பைடன் தேர்தலில் வென்றால் அது சீனாவுக்கான வெற்றி அமெரிக்காவை சீனா தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிடும் என டிரம்ப் கூறி வந்தார் அமெரிக்க அதிபர் தேர்தலின் பெறுபேர்களின்படி ஜோ பைடன் வென்றதாக செய்திகள் வெளியாகின இதையடுத்து பல நாட்டு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் சீனா ரஷ்யா மெக்சிகோ போன்ற சில நாடுகளே இதுவரை வாழ்த்துக்களை தெரிவிக்கவில்லை என பரவலாக பேசப்படுகிறது சிங்கள குடியேற்றங்களை அரசாங்கம் ஏற்படுத்துமானால் தாய்க்கு பிறந்தவர்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியேறுங்கள் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசையா சாணக்கியன் தெரிவித்தார் அம்பாறை மாவட்ட காரைதீவு பிரதேச சபையின் முப்பத்து மூன்றாவது மாதாந்த அமர்வில் புதிய ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் வெற்றி பெற்ற நிலையில் செய்தியாளர்களிடம் பேசியபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பேசும் மக்கள் இனிவரும் காலங்களில் பிரிந்து நிற்கக்கூடாது இந்த அரசாங்கத்தில் தமிழ் பேசுபவர்கள் இருந்தால் உடன் வெளியேற வேண்டும் சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயற்பட ஆரம்பித்துள்ளது எனது வேண்டுகோள் யாதெனில் உண்மையான தமிழ்தாய்க்கு பிறந்தவர்கள் இந்த அரசாங்கத்திலிருந்தால் உடனடியாக வெளியேற வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்றார் தற்போது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் ஊழியர்கள் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த பகுதிகளுக்கு வேறு எவரும் உள்நுழையவோ அல்லது வெளியேறவோ அனுமதி வழங்கப்படாது என அவர் தெரிவித்தார் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகித்தால் மற்றும் மருந்து விநியோகித்தல் ஆகியவற்றிற்கு எந்தவிதமான தடையும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த பகுதிகளுக்கு அனுமதியின்றி உள்நுழைவோர் மற்றும் வெளியேறுவோர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறாயினும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து ஊழியர் ஒருவரை அத்தியாவசிய சேவைக்காக அழைக்க சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் அனுமதி பெறப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் இருபத்தி ஏழு போலீஸ் பிரிவுகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கிராம சேவக பிரிவுகள் பல தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மாரவிழ மாவில பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் இரண்டு குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நாத்தாண்டிய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது சிவில் பாதுகாப்பு சேவையில் கடமையாற்றும் பெண்ணுக்கும் அவருடைய ஆறு மற்றும் இரண்டு வயது குழந்தைகளுக்குமே இவ்வாறு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண்ணின் கணவரும் இதற்கு முன்னர் கொரோனா தொற்றாக இனங்காணப்பட்டதுடன் அவர் சிவில் பாதுகாப்பு பிரிவில் சாரதி கடமையாற்றியவர் எனவும் கூறப்படுகிறது இதேவேளை ருவரலியா மஸ்கெலிய கார்மோட் தோட்டத்தில் பிராக்மோர் பிரிவில் மேலும் ஒரு கொரோனா வைரஸ் தொற்றாளர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் அர்மீனியாவின் வானிலைக்குள் பறந்து கொண்டிருந்த ரஷ்ய நாட்டின் ராணுவ ஹெலிகாப்டரை அசர்பைஜான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியது இந்த சம்பவத்திற்கு ரஷ்யாவிடம் உடனடியாக அசர்பைஜான் மன்னிப்பு கூறியது ஆர்மீனிய அசர்பைஜான் நாடுகளுக்கு இடையேயான எல்லையாக பிரிக்கும் பகுதியில் நாகூர்னா கரோபாத் என்ற மாகாணம் அமைந்துள்ளது இந்த மாகாணம் அசர்பைஜானின் பகுதி என சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த மாகாணத்தில் பெரும்பான்மையானோர் அர்மீனிய ஆதரவாளர்கள் ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த போரில் இந்த மாகாணத்தின் பெரும் பகுதியை அர்மீனியா கைப்பற்றியது மேலும் அந்த மாகாணத்திற்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது இதனை அடுத்து அந்த மாகாணத்தை அர்மீனிய ஆதரவு மக்கள் நிர்வகித்து வந்தனர் மேலும் இதற்கு அர்மீனிய அரசும் உதவிகளை செய்து வந்தது அன்றிலிருந்து நாகூர்னா கராபாத் மாகாணத்தை மையமாக கொண்டு பல ஆண்டுகளாக ஆர்மீனியா அசர்பைஜான் இடையே மோதல்கள் அரங்கேறி வருகிறது பல ஆண்டுகளாக சற்று தனிந்திருந்த பதட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் மீண்டும் தொடங்கியது தங்கள் வசமிருந்த நகர் நாக் மாகாணத்தை முழுவதும் கைப்பற்ற வேண்டுமென்ற எண்ணத்தோடு அசர்பைஜான் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதலுக்கு அர்மீனிய ஆதரவு படையினர் பதில் தாக்குதல் தொடுத்தும் வந்தனர் இந்த சண்டையில் அர்மீனியாவுக்கு ரஷ்ய ஆதரவு அளித்த போதும் நேரடியாக களத்தில் இறங்கவில்லை மேலும் இரு தரப்பினருக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்தவே முயற்சித்து வந்தது இதற்கிடையில் ரஷ்ய ராணுவத்திற்கு சொந்தமான மிக் ரக ராணுவ ஹெலிகாப்டர் நேற்று அசர்பைஜான் வான்பரப்பிற்கு அருகே அர்மீனியாவின் வான்பரப்பிற்குள் பறந்து கொண்டிருந்தது யுத்தம் உச்சத்தில் இருந்த நேரம் என்பதால் ஹெலிகாப்டர் அர்மீனியாவுக்கு சொந்தமானது என நினைத்த அசர்பைஜான் பாதுகாப்பு படையினர் அந்த ரஷ்ய ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தினர் இந்த தாக்குதலில் ரஷ்ய ஹெலிகாப்டர் பயணம் செய்த இரண்டு வீரர்கள் உயிரிழந்தனர் மேலும் மூன்று வீரர்கள் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து ரஷ்யாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையே நேரடி மோதல் ஏற்படும் சூழல் நிலவியது இந்நிலையில் அர்மீனிய வானிலைக்குள் பறந்து கொண்டிருந்த ரஷ்ய ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியதற்கு ரஷ்யாவிடம் உடனடியாக அசர்பைஜான் பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளது போர் பதட்டத்தில் தயார் நிலையில் இருந்தபோது இந்த தாக்குதல் தவறுதலாக நடந்துவிட்டதாக அசர்பைஜான் ரஷ்யாவிடம் மன்னிப்பு கோரியுள்ளது